என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய 119வது ஸ்லோகத்திற்கான முழுமையான விளக்கத்தினை நாம் காண இருக்கின்றோம். ஓம் கடாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதா சிரஸ்திதா சந்திரனிபா பாலஸ்தா இந்திர தனுப்பிரபா. இதுதாங்க ஸ்லோகம். இப்ப அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். ஓம் கடாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதா, இந்த நாமத்திற்கு 1000 மகாலட்சுமிகளால் சூழப்பட்டவர் என்பது அர்த்தம். இதுக்கான விளக்கம், சுத்த விளக்கம் என்னவென்றால், மகாலட்சுமி கமலா கோட்டி சேவிதா, கமலா என்றால் கமலம் எனப்படுகின்ற தாமரை மலரில் வாசம் செய்பவள். தாமரை மலரில் யார் இருப்பாங்க? செந்தாமரை செல்வி ஸ்ரீ மகாலட்சுமி தான் இருப்பாள். இங்க ஒரு மகாலட்சுமி அல்ல, கோடி கோடி மகாலட்சுமிகள் லலிதா திரிபுர சுந்தரியை சுற்றி அமர்ந்திருக்கின்றார்களாம். இவர்கள் எல்லாருக்குமே என்ன வேலை என்றால், லலிதா தேவி இந்த கட்டளையை நீ வந்து நீ நிறைவேற்றணும், இந்த வேலையை நீ செய்யணும்னு. அம்பாள் உலகத்திற்கே அரசு இல்லையா, அதனால் எல்லா மகாலட்சுமிகளுக்குமே வந்து ஒவ்வொரு கட்டளை இடுகின்றாள். அந்த தேவி செய்கின்ற கட்டளைகளை எல்லாம் இந்த தெய்வங்கள் எல்லாமே நிறைவேற்றுகின்றன. இப்ப இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், அம்பாள் வந்து பார்வதி தானே, அப்போ முப்பெரும் தேவிகளில் ஒருவர் தானே. அப்படி இருக்கும்போது லக்ஷ்மிக்கே எப்படி பார்வதி வந்து இங்க வந்து வேலை வைக்கலாம்ங்கிற மாதிரி தோணும். ஆனா இந்த லலிதா சாஸ்திரநாமத்தை பொறுத்த வரையில் அம்பாள் பார்வதி என்பவள் வேறு, லலிதா திரிபுர சுந்தரி வேறு. பார்வதி எனப்படுகின்ற பெண் சக்தி சிவனுக்கு பத்தினியாக இருக்கும் முப்பெரும் தேவிகளில் ஒருவள். ஆனால் லலிதா திரிபுர சுந்தரியானவர் இந்த முப்பெரும் தேவர்களையும் இந்த முப்பெரும் தேவிகளையுமே உலகத்திற்கு படைத்த ஆதிசக்தியாக வர்ணிக்கப்படுகின்றாள். அதனால பார்வதிக்கும் லலிதா திரிபுர சுந்தரிக்கும் வெவ்வேறு விதமான வடிவங்கள் தான், ஆனா மொத்தமா பார்த்தா ஒரே தெய்வம் தான். இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு இதுல கொஞ்சம் தெளிவு தேவை. இப்ப அத்தனை மகாலட்சுமிகள்னா நமக்கு தெரிஞ்சது இஷ்டலட்சுமி, சௌபாக்கிய லட்சுமி, தனலட்சுமி, தானிய லட்சுமி, சர்க்கலட்சுமி, கிரகலட்சுமி, இந்த லட்சுமிங்கிறதா நமக்கு தெரியும். இதை விட நமக்கு தெரியாமல் மகாலட்சுமிகள் வந்து லட்சுமிக்கு பல கோடி வடிவங்கள் இருக்கின்றதாம். லட்சுமி என்ற சொல்லுக்கு மங்களம் பொருந்திய பெண் என்பது தானே பொருள். அதனால நிறைய பெண் தெய்வங்கள் எல்லாமே சுற்றி லலிதா தேவிக்கு மந்திரிணிகளாக, ஒரு அரசிக்கு எப்படி மந்திரியோ அதே போல அரசிக்கு மந்திரிணிகளாக இருந்து அந்த ஏவல் பணிகளை எல்லாம் செய்வதனால் இவள் கடாட்ச குஞ்சரி பூத கமலா கோட்டி சேவிதா, கோடி கோடி மகாலட்சுமிகளால் சூழப்பட்டு பூஜிக்கப்படுகின்ற லலிதா தேவி என்று வர்ணிக்கப்படுகின்றார். அடுத்த நாமம் வந்து சிரஸ்திதா எனப்படுகின்ற நாமம். சிரஸ்திதா என்றால் சிரத்தின் மீது இருப்பவள், நம் தலையின் மீது இருப்பவள். இப்ப நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்ன சொல்லுவோம், என் தலைமையில யாரோ உட்காந்து மல்லு கட்டுற மாதிரி இருக்குது, எனக்கு அவ்வளோ என் பிரச்சனை எல்லாம் தலையில இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தலையை பாரப்படுத்துவோம். ஏன்னா நம் தலை என்பது மனிதர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. கை போயிடுச்சுன்னா வாழ்ந்துடலாம், கால் போயிடுச்சுன்னா வாழ்ந்துடலாம், ஆனா கண் போனா கூட வாழ்ந்து விடலாம். ஆனா நம்மளுடைய தலை தனியா உடலிலிருந்து பிரிந்து வந்து விட்டால் நிச்சயமாக எந்த ஒரு விஞ்ஞானத்தாலும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இறப்பு தான் நமக்கு முக்கியம், இறப்பு தான் நமக்கு வரும். நம்மளுடைய மூளை பகுதியுமே தலையில தான் இருக்குது. அதனால தலை என்பது மனித உடல் உறுப்புகளில் மிக மிக இதயத்திற்கும் மேலே ஒரு முக்கியமான உறுப்பு. அந்த தலைக்கும் மேலே அம்பாள் வந்து யோக அக்னியாக, குண்டலி சக்தினின்னு சொன்னோம் இல்லையா, அந்த குண்டலி சக்தியாக இருந்த மனிதர்களுக்கு சக்தியை வழங்கி கொண்டிருப்பதனால் இவள் சிரஸ்திதா, தலைமையில் இருப்பவள். இன்னும் இன்னொரு பொருளை தலைமையிலு கொண்டாட தகுந்தவள். என் தலைமையில ஏத்தி வச்சு கொண்டாடுறோம்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா அவங்க நமக்கு இன்னமும் பெரிய விஷயம் செஞ்சிருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க நடத்தும். ஆதலால் அம்பாலும் உலகத்திற்கே நன்மையை செய்வதால் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே தங்களுடைய தலையின் மீது தூக்கி கொண்டாடப்படுகின்ற ஒரு பெண் தெய்வதையாக லலிதா திரிபுர சுந்தரி விளங்குகின்றாள். அதைத்தான் சிரஸ்திதா எனப்படுகிற நாமம் சொல்கின்றது. அடுத்து சந்திரனிபா. சந்திரனிபா என்றால் சந்திரனை போன்றவள். இதுல நீங்க என்ன வேணா பொருட்கொள்ளலாம், சந்திரன் அழகா இருக்கிற மாதிரி அம்பிகையும் அழகு, சந்திரன் குளிர்ச்சியை எப்படி தருகின்றானோ அதே போலவே லலிதா தேவியை வணங்குபவர்களுக்கும் அவள் கருணையை எண்ணுகின்ற அமுத சுரபிகளை வாரி வாரி வழங்குகின்றதுனாலும் இவள் சந்திரன். சந்திரனுக்கும் இவளுக்கும் வித்தியாசம் இல்லை, சந்திரனையே தன்னுடைய இடது கண்ணாக கொண்டுதான் அம்பாளுக்கும் சந்திரனிப்பா எனப்படுகின்ற நாமம். சூரியனை பார்த்து நாம அதிகமா பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, ஆனா சந்திரனை பார்த்து குளிர்ச்சியா இருக்குன்னு ரசிப்போம்ல, அதே போலவே அம்பாளை பார்த்து நாம ரசிக்கலாம், அதனாலும் சந்திரனிப்பா. அடுத்த நாம வந்து பாலஸ்தா. பாலஸ்தா என்றால் நெற்றி பொட்டுக்கு நடுவில் இருப்பவள். இந்த இரண்டு புருவம் இருக்குது இல்ல, இதற்கும் மத்தியில்தான் குங்குமம் வந்து நாம வைக்க வேண்டும். அது நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை செய்கின்றது நாம பார்த்திருக்கோம். அதனால் அந்த புருவ மத்தியில் வந்து அம்பாள் ஆக்ஞா சக்கரத்தின் வடிவமாக இருப்பதனால் அவள் பாலஸ்தா என்று அழைக்கப்படுகின்றாள். அடுத்த நாமம் இந்திர தனுப்பிரபா. இந்திர தனுப்பிரபா என்றால் வானவில் போன்றவள்.
வானவில் நமக்கு தெரியும் ஏழு விதமான வர்ணங்கள் இருக்கின்றன. இந்த ஏழு வர்ணங்களை தவிர உலகத்துல வேற எந்த ஒரு வர்ணமுமே இல்ல. விதவிதமான வர்ணங்கள் இருக்கின்றன என்றால் அந்த வர்ணம் தான் அது அடிப்படை ஆதாரம். அதிலிருந்து பிரிந்து வந்ததோ அல்லது அந்த ரெண்டு மூணு வர்ணங்களை சேர்த்து வைத்தோ தான் ஒரு புதிய வர்ணம் வர முடியுமே தவிர இதை தவிர உலகத்துல வேறு வர்ணம் இல்லை. எப்படி வானவிலை தவிர உலகத்தில் வேறு வர்ணங்கள் இல்லையோ மற்ற வர்ணங்களுக்கெல்லாம் வானவில் அடிப்படையாக இருக்கின்றதோ அதே போலவே அம்பாளை தவிர உலகத்தில் வேறு எந்த ஒரு பெண் தெய்வங்கள் இருந்தாலும் அந்த தெய்வங்கள் எல்லாருமே அம்பிகையிலிருந்து பிரிந்து எடுக்கப்பட்ட மற்ற பிரதிபிம்பங்கள் தான் என்பதை தான் நாம் இந்த ஸ்லோகத்திலிருந்து அறிகின்றோம். சரிங்களா, என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன்மீக தகவல்களும் கதைகளும் உங்களுக்கு வேணும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உடனே ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்போ ஒரு ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்துக்கு வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.